நண்பர்களே வணக்கம் இப்போ நம்ம ரமணா மகரிஷியை வந்து பார்த்து ரொம்ப பேரும் இப்போ அவங்களோட தீர்வு எல்லாம் கேட்குறதுக்கு வருவாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை பழசாக பழதாக இருந்தால் கூட அவரோட பதில் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதாவது என்னென்னா நீங்கள் வந்து உங்களை உங்கள் உடம்போட கூடிய ஒரு நபராக நிற்கிறீங்க உடலுக்கு வந்து இன்ப துன்ப அனுபவம் எல்லாம் இருக்கும் அந்த உடலுக்கு ஏற்பட்ட அனுபவத்துக்கு அப்புறமா ஏதோ உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவமாக எடுத்துக்கிறீங்க ஏன்னா நீங்கள் உங்களை வந்து உங்கள் உடம்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி இல்லாட்டி போனால் உங்களை வந்து நீங்கள் வந்து உங்கள் மனசால் ஆக்கப்பட்ட ஒருவராக எடுத்துக்கிறீங்க மனசு எப்போவுமே அமைதி மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா மகிழ்ச்சி துக்கம் பயம் கோபம் இப்படி பல மாதிரி உணர்ச்சி வந்து உங்கள் மனசில் எப்போவுமே ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் அதான் ரொம்ப இயற்கையும் கூட இப்படி நீங்கள் உங்களை வந்து ஒன்று மனசால் ஆக்கப்பட்ட நபராக எடுத்துக்கிறீங்க இல்லைன்னா உடலாக ஆக்கப்பட்ட நபராக எடுத்துக்கிட்டு அது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறீங்க ஆனால் உண்மையிலே நீங்கள் வந்து இந்த உடம்போ மனசோ கிடையாது அது வெறும் தோற்றம் தான் அப்படி இருக்குது ஆன்மா தான் அவங்களோட சொரூபம் அந்த ஆன்மஸ்வரூபம் தான் ரொம்ப ஆனந்தமானது துயரம் பயம் எதுவுமே அதுக்கு கிடையாது நான் தான் அப்படின்னு நீங்கள் வந்து இந்த ஆன்ம சாட்சா்காரத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் உங்கள் பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கள் மொத்தமாக விடுபட்டுடலாம் அது ஒன்று தான் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கு ஒட்டுமொத்த மொத்தமான அப்படின்னு சொல்லி தீர்மானம் அவர் சொல்லி முடிச்சு போடுறாரு இப்போ பாருங்கள் நீங்கள் இப்போ அதிகாலையில் வந்து படிக்கையிலேருந்து எழுந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுந்துட்டு கதவை தொடக்கிறீங்க ஒரு பெரிய பாம்பு ஒன்று உங்கள் வாசலில் படுத்து கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருட்டில் கூட உங்களுக்கு அப்படியே தெளிவாக தெரியுது பாம்பு படுத்துக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் பயத்தில் இப்போ என்ன பண்ணுறீங்க அலறி அடிச்சுட்டு உள்ளார போய் ஒரு தடியும் விளக்கம் எடுத்துகிட்டு வந்து அந்த பாம்பை விரட்டுறதுக்கு வாசல் பக்கம் ஓடி வரும் விளக்க அடித்து தான் தெரியுது அது பாம்பு இல்லை வெறும் கயிறு தான்னு தெரியுது நம்ம பயமெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடுது இப்போ அது மாதிரி தான் இந்த அழிவற்ற ஆன்மா தான் நம்ம நிஜஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிட்டால் இதுபோல் எல்லா பயமும் நம்மளை விட்டு பறந்து போயிடுமா அப்போ அப்படிதான் அவர் சொல்கிறாரு எல்லாம் போய்டும்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இந்த ஆன்மாவை அறியிறது எப்படி இதுனா இப்போ நம்ம எதுனாச்சும் ஒன்று அறியதாக இருந்ததுன்னா நம்ம எப்படி அறிஞ்சுக்கிறோம் இப்போ வந்து காற்றுல ஒரு பிரம்மாண்டமான மரம் வந்து தன்னோடய கலையெல்லாம் அப்படியே அசிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க நம்ம எப்படி பார்க்குறோம் நம்ம கண்ணால் அதை பார்க்குறோம் பார்த்து அறிகிறோம் இப்போ குயில் ஒன்று நல்லா பாடிக்கிட்டு இருக்குனாங்க நம்ம அதை எப்படி கேட்குறோம் அதை நம்ம காதால் கேட்டு அதே மாதிரி நம்மளுக்கு மகிழ்ச்சியோ வருத்தமோ பயமோ கோபமோ எதுனாச்சும் உணர்ச்சி ஏற்பட்டால் அதை நம்ம மனசு மூலமாக நம்ம வந்து அறிகிறோம் இப்படி நம்ம எதுனாச்சும் ஒன்று அறிகிறதா இருந்துன்னா ஒன்று நம்ம புலன்கள் மூலமாக இல்லாட்டி போனால் நம்ம மனசு மூலமாக தான் அறிஞ்சாகணும் இதை தவிர நம்ம அறியறதுக்கு நமக்கு வேறு எந்த வழிமுறையுமே நமக்கு கிடையாது ஆனால் அந்த புலனாலையும் மனசாலையும் நம்ம ஆன்மாவை அறிய முடியாது அப்படின்னு மகான்கள் சொல்லிவிட்டாங்க ஆன்மாவை அறியாமல் நம்ம பிரச்சனையை தீர முடியாதுன்னு சொல்கிறாங்க அதை அறிகிறதுக்கு நமக்கு எந்த கருவியும் இல்லை அதை எப்படி அறியிறதுன்னு அவங்க ஒன்றுமே சொல்லலை சரி இதை பற்றி சாஸ்திரங்கள் எதனாச்சும் சொல்லுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ஆன்மா எப்படி அறிகிறதுனாக்க ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க நமக்கு ஆன்மானே ஒன்று நம்மகிட்ட இருக்கானு ஓரளவும் தெரியாது இந்த சமயத்தில் போய் ஆன்மாவை வைத்தே ஆன்மாவை அப்படின்னா என்ன அர்த்தம் சரி இதை வந்து நம்ம நாளைக்கு ஒரு கதை மூலம் தான் அணுகணும் பார்ப்போம் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நம்ம வந்து நேற்று இந்த ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகிறது எப்படின்னு ஒரு மூலம் பார்க்கலாம்னு சொன்னோம் இப்போ நம்ம வீட்டில் இருந்து வேலை செய்யறது ஒருத்தர் வந்து வெளில போனவர் வீட்டுக்கு திரும்பவே இல்லை நம்மளும் தெரிஞ்ச விசாரித்து பார்க்குறோம் எந்த வறுமையும் கிடைக்கல கடைசியாக போய் காவல் நிலையத்தில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் செய்யலான்ட்டு போகிறோம் நம்ம கூறிய விவரம் எல்லாத்தையும் பொறுமையாக கட்டிகிட்டு இருந்த அந்த அதிகாரி வந்து சரி காணாமல் போனவர் கடைசியாக எந்த ஊருக்கு போனார் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தெரியும் அப்படிங்கிறோம் யார் அவருன்னு அவர் கேட்டாக்க காணாமல் போனாரா அவரு தான் அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம பதில் சொன்னோம்னாக்க அந்த அதிகாரி என்ன பண்ணுவார் நம்மள அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு ஆய்க்கிருவார் இது மாதிரி தான் ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை ஏறி அப்படின்னு சொல்கிறது இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது சாஸ்திரமெல்லாம் அப்படி தான் சொல்லுது இப்போ சாஸ்திரங்கள்கிட்ட போய் நம்ம எதுவும் கேட்க முடியாது ஆனால் ரமண மகரிசு இது மாதிரி சொன்னோன்னே ரமண மகிழ்டர் வந்து எல்லோரும் போய் திருப்பி திருப்பி இதை பற்றி கேட்கணும் கேட்ட உடனே அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுது அதனால் வந்து என்ன பண்ணுறார் அவர் ஆன்மா வந்து புலன்களாலேயோ மனசாலேயும் அறிய முடியாது இந்த ஆன்ம சாட்சாத் காரம் ஆன்ம தரிசனம் அப்படின்னு எதுவுமே கிடையாது உண்மையில் யாராலுமே ஆன்மாவை அறிய முடியாது நம்ம எல்லோரும் அஞ்ஞானத்தில் இருக்கிறோம் அந்த அஞ்ஞானத்தில் இருந்து தான் உண்மையான ஆன்ம சாட்சாத்துக்காரம் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சு விட்டார் அதாவது முதல்ல ஆன்மாவை அறிஞ்சிக்கிட்டால் எல்லா பிரச்சனையும் சிரிஞ்சிடணும்னு சொன்னார் இப்போ என்னன்னா அந்த மாதிரி அது ஒன்றே கிடையவே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாருன்னு சொல்லி நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்ட்டு நம்மளோட எதிர்பார்ப்பு நம்பிக்கை எல்லாருமே அப்படியே தகர்ந்து போயிடுது இது மாதிரி ஆன்மாவை அறியணும் அப்படின்னு சொ இந்த வாசலை மூடின ரமணர் வந்து அஞ்ஞானத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு புதிய ஒரு வாசலை வந்து அவர் திறந்து வச்சிடுறாரு இப்போ ஆன்மாவை அறிஞ்சிக்கிறது எப்படின்னு கேட்ட நம்ம வந்து அஞ்ஞானத்திலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு வேற ஒரு புது கேள்விக்கு மாறிவிட்டோம் இப்போ அஞ்ஞானத்திலேருந்து விடுபடுறதுன்னா என்ன அர்த்தம் இப்போ அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுறது ஞானம் அடையிறது தான் அது சொல்லுது அப்படின்னா நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம்னா நம்மளோட பிரச்சனையெல்லாம் தீண்டு போயிடும் மாதிரி ஞானம் அடைஞ்சிட்டா நம்மளோட கவலை எல்லாம் தீண்டி போயிடும் அப்படி தானே அவரும் விளக்கம் சொல்கிறாரு சரி அதான் ஞானிங்களுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது நமக்கு தெரியாத இருக்கும் இப்போ ஞானம் அடைஞ்சால் பிரச்சனை வராதுன்னு இப்போ புதுசாக ராமநாதர் வந்து நமக்கு சொல்லணுமா என்ன இப்படி எல்லாருமே எ எதை தான் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப பாடுபடுறாங்கன்னு ஒன்றும் புரியல ஏன்னா இப்போ ஞானம்னா என்ன அஞ்ஞானம்னா என்ன யார் அந்த அஞ்ஞானத்துலேருந்து விடுபடணும் யார் ஞானம் அடையணும் தான் இந்த அஞ்ஞானத்துலேருந்து விடுபடணுமா இந்த ஆன்மா தான் ஞானம் அடையணுமா என்ன இப்போ முதல்ல ஆன்மானே ஒன்று இருக்குதானு நம்மளுக்கு தெரியாது அதனால் அதுதான் அஞ்ஞானத்திலேருந்து விடுபடுங்கிற கருத்து வந்து சுத்தமாக ஒரு பொருளும் இல்லாத மாதிரி இருக்குது அப்போ இந்த ஞானம் அஞ்ஞானம் எல்லாமே நம்மளோட மனசோட தொடர்புல ஒன்றா தான் இருக்குது அதனால் இந்த மனசு தான் தான் அஞ்ஞானம் இருக்குது மனசு தான் அதனால் அஞ்ஞானத்துலேருந்து விடுபடணும் இதை வந்து இப்படி நேராக சொல்கிறத விட்டுப்புட்டு சுற்றி வளர்ச்சிட்டு என்னவோ ஆன்மா அது இதுன்னு சொல்லிவிட்டு ஒரு புதிரா இதனோட இணைச்சி போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டாங்க நம்மளை சரி சரி நம்ம இப்போ ஒரு ஒரு கதைக்கு வரலாம் பாருங்கள் விவசாயிக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கர் நேரம் இருக்குது அவர்கிட்ட அதில் பாடுபட்டு தன்னோட குடும்பம் செழிப்பாக வளர்கிறதுக்காக அதை நல்லா உழைச்சி நல்லா இது பண்ணி வச்சிருக்கிறாரு அவருக்கு வந்து ஒரே ஒரு மகன்தான் அவன் ரொம்ப செல்லமாக வளர்ந்தனால ரொம்ப சொம்ப சோம்பேறி ஆகிட்டான் அந்த விவசாயிக்கு வயசானதுனால அவர் அப்படியே கிட்டத்தட்ட மரணப்படுக்கலை இருக்கிறாரு அப்போ வந்து தன்னோட பையனை கூப்பிட்டு சொல்கிறாரு மௌனையை நான் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் தங்க காசாக மாற்றி நம்மளோட நிலத்தில் வந்து அஞ்சு மண்பாண்டத்தில் போட்டு அப்படியே புதச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம நிலத்தில் உள்ள பல இடத்துல வந்து ரொம்ப ஆழமாக குழி தோண்டி புதச்சிருக்கேன் நீ ஏறு பூட்டி ரெண்டு அடி ஆழத்தில் நிலத்தை உழுது பார்த்தேனாக்க அந்த பானையோட வாய் பகுதியெல்லாம் உனக்கு தட்டுப்படும் அதை தோண்டினா அவனுக்கு தங்க புதையல் கிடைக்கும் எந்த பணம் எவ்வளோ போட்டிருக்கேங்கிறது எனக்கு மறந்து போச்சு அதனால் யாரையும் உதவிக்கெல்லாம் வச்சுக்காது ஏன்னா அப்புறம் அவங்க புதையில் பங்கு கெடுக்கிற மாதிரி ஆகி போயிடும் இப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சுற்றி போய்டார் அவரோட என்ன என்னன்னாக்க எப்படியாவது பையன் வந்து பொழச்சிக்கணும் அந்த காசை வச்சு அப்படிங்கிற மாதிரி பையனுக்கு ஒரு புத்திமதை சொல்லிவிட்டு போயிட்டார் ஒரு நாள் வந்து ரொம்ப ந மழை பெய்யுது மறுநாள் எல்லா விவசாயிங்களும் அவங்கவுங்க தங்களோட வயலில் வந்து உழவு செய்ய ஆரம்பிப்பாங்க சாதாரணமாக இந்த சோம்பேறி பையன் என்ன பண்ணுவோம் பாட்டுக்கும் தண்ணி இனி அடிச்சுட்டு அவன் பாட்டு போயிடுவான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எல்லாரும் உழவு செய்கிறப்ப அப்போ தான் அவனுக்கு வந்து அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது உடனே வந்து அவனு வந்து என்ன பண்ணுறான் சரி இப்போ வந்து இது வந்து வயலை தோண்டி பார்க்குறது ஈஸியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அவனு தன்னோட வளவில் வயலில் உழவு செய்கிற மாதிரி எல்லாத்தையும் தோண்டி தோண்டி பார்க்குறான் அப்படி தோண்டும் போது கா மண்பாண்டமெல்லாம் காலில் எடைறியுது ஆனால் பானை இதில் உள்ள உள்ளக்குள்ள எதுவுமே கிடைக்கல அப்படியே வயல் முழுசே அப்படி தோ தோண்டி போட்டுட்டான் அஞ்சு பானையும் கிடைச்சிதான் ஆனால் அஞ்சு பானலையும் எதுவுமே இல்லை அப்படியே சோந்தி போய் உட்காந்து போயிடுறான் அப்போ வந்து மற்ற வயசானங்களை வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி சரி உலக நிலத்தில் எதாவது தானியத்தை போடு அதாவது நல்லா விதைச்சி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவனு தானியத்தை விதைக்கிறான் நல்லா மழை பெஞ்சிருந்ததுனால எல்லா விவசாயங்களோட இவனோட வயலில் வந்து நல்லா விளைச்சல அமோகமாக இருக்குது இவனும் நல்லா சுபிச்சமாக வாழ்கிறான் இந்த மாதிரி தான் வந்து ஆண் வாங்குற பேர் நம்மளை ஆசை காட்டி நம்ம மனசை புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த மகான்கள்லாம் நம்மளை ஒரு தூண்டுதல் தூண்டி விடுறாங்க சாஸ்திரங்கள் இந்த மாதிரி தான் நம்மளை தூண்டி விடுது அவ்வளோதான் இப்படி மனசை புரிஞ்சிக்கிறது தான் ஞானம் அஞ்ஞானம் அப்படின்னு எல்லாம் பெயர் சொல்லி அவங்க சொல்கிறாங்க அது மாதிரி மனசை புரிஞ்சுக்கிட்ட ஞானிங்க எல்லாருமே விடுதலை அடைஞ்சிடறாங்க தங்களோட பிரச்சனைங்க எல்லாத்துலேருந்து அப்படியே விடுபட்டு போயிடுறாங்க இது மாதிரி தாங்கள் அறிஞ்சிக்கிட்டது வந்து மற்றவங்களுக்கும் பலவிதமாக அவங்க சொல்லி எல்லாத்தையும் நல்லா வழி நடத்துகிறாங்க நன்றி வணக்கம்